சாம்பியன்ஸ் அகாடமி சி கோச்சிங் சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி சி கோச்சிங் சென்டர் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிறுவனம். சாம்பியன்ஸ் இலவச பயிற்சி நிறுவனம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்குரிய டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் இன்னைக்கு லைவ் டெஸ்ட் 14 பார்க்க போகிறோம். இந்த வாரம் பொது தமிழ் வாரம். நூல் மற்றும் நூலாசிரியர் அப்படிங்கிற தலைப்பில் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்குரிய நூல் மற்றும் நூலாசிரியர் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க லைவ் டெஸ்ட் 14 நம்ம எழுதலாம். முதல் கேள்வி, பராபர கன்னி எழுதியவர் யார்? பராபர கன்னி, இது ஒரு வாழ்த்து பாடலாக வரும், 8ஆம் வகுப்பில் எழுதியவர் யார்? எழுதியவர் சரி யார்? சரியான பதில் தாயுமானவர். பராபர கன்னி எழுதியவர் தாயுமானவர். சரியான பதில் தாயுமானவர். இரண்டாவது, இனியவை 40 எழுதியவர் யார்? இனியவை 40 எழுதியவர் யார்? சரியான பதில் பூதஞ்சேந்தனார். சரியான பதில் பூதஞ்சேந்தனார். அடுத்து, தமிழ் பசி எழுதியவர் யார்? தமிழ் பசி எழுதியவர் யார்? சரியான பதில் சச்சிதானந்தன். சரியான பதில் சச்சிதானந்தன். அடுத்து, திருவள்ளுவ மாலை எழுதியவர் யார்? திருவள்ளுவ மாலை எழுதியவர் யார்? சரியான பதில் கபிலர். சரியான பதில் கபிலர். நலவெண்பா எழுதியவர் யார்? நலவெண்பா எழுதியவர் யார்? சரியான பதில் புகழேந்தி புலவர். சரியான பதில் புகழேந்தி புலவர். பாரத தாய் எழுதியவர் யார்? பாரத தாய் எழுதியவர் யார்? சரியான பதில் அசலாம்பிகை அம்மையார். சரியான பதில் அசலாம்பிகை அம்மையார். அடுத்து, காவடி சிந்து எழுதியவர் யார்? காவடி சிந்து எழுதியவர் யார்? சரியான பதில் அண்ணாமலையார். சரியான பதில் அண்ணாமலையார். அடுத்து, விக்ரம சோழன் உலா எழுதியது யார்? விக்ரம சோழன் உலா எழுதியவர் யார்? சரியான பதில் ஒட்டக்கூத்தர். சரியான பதில் ஒட்டக்கூத்தர். அடுத்து, திருமந்திரம் எழுதியவர் யார்? திருமந்திரம் எழுதியவர் யார்? சரியான பதில் திருமூலர். சரியான பதில் திருமூலர். தேம்பாவணி எழுதியவர் யார்? தேம்பாவணி எழுதியவர் யார்? சரியான பதில் வீரமாமுனிவர். சரியான பதில் வீரமாமுனிவர். திருவருப்பா எழுதியவர் யார்? திருவருப்பா எழுதியவர் யார்? சரியான பதில் ராமலிங்க அடிகளார். சரியான பதில் ராமலிங்க அடிகளார். வெள்ளி பாரதம் எழுதியவர் யார்? வெள்ளி பாரதம் எழுதியவர் யார்? சரியான பதில் வெள்ளி புத்திரனார். சரியான பதில் வெள்ளி புத்திரனார். 13வது, யார் கவிஞன் எழுதியவர் யார்? யார் கவிஞன் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் முடியரசன். சரியான பதில் முடியரசன். கம்பராமாயணம் எழுதியவர் யார்? கம்பராமாயணம் எழுதியவர் யார்? சரியான பதில் கம்பர். சரியான பதில் கம்பர். விழுதும் வேரும், விழுதும் வேரும் எழுதியவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். சரியான பதில் பாரதிதாசன். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதியவர் யார்?
முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதியவர் யார்? சரியான பதில் குமரகுருபரர். சரியான பதில் குமரகுருபரர். அடுத்து சிறுபஞ்சமூலம் எழுதியவர் யார்? சிறுபஞ்சமூலம் எழுதியவர் யார்? சரியான பதில் காரியாசன். சரியான பதில் காரியாசன். குறுந்தொகை, அடுத்து குறுந்தொகை எழுதியவர் யார்? குறுந்தொகை எழுதியவர் யார்? தேவ குலத்தார். சரியான பதில் தேவ குலத்தார். அடுத்து சீட்டுக்கவி எழுதியவர் யார்? சீட்டுக்கவி எழுதியவர் யார்? சரியான பதில் அந்தக கவி வீரராகவர். சரியான பதில் அந்தக கவி வீரராகவர். கலிங்கத்து பரணி எழுதியவர் யார்? கலிங்கத்து பரணி எழுதியவர் யார்? சரியான பதில் ஜெயங்கொண்டார். சரியான பதில் ஜெயங்கொண்டார். மணிமேகலை எழுதியவர் யார்? மணிமேகலை எழுதியவர் யார்? சரியான பதில் சீத்தலை சாத்தனார். சரியான பதில் சீத்தலை சாத்தனார். உமர்கயாம் பாடல்கள் எழுதியவர் யார்? உமர்கயாம் பாடல்கள் எழுதியவர் யார்? சரியான பதில் வீரமாமுனிவர். சரியான பதில் வீரமாமுனிவர். இன்பம் என்ற நூலை எழுதியவர் யார்? இன்பம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் சுரதா. சரியான பதில் சுரதா. அடுத்து பெண்மை என்ற நூலை எழுதியவர் யார்? பெண்மை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் வே ராமலிங்கனார். சரியான பதில் வே ராமலிங்கனார். அடுத்து திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? சரியான பதில் பரஞ்சோதி முனிவர். சரியான பதில் பரஞ்சோதி முனிவர். வஞ்சகமாய நெஞ்சமோடு மொழிதல் எழுதியவர் யார்? வஞ்சகமாய நெஞ்சமோடு மொழிதல் என்ற நூலை எழுதியவர் யார்? மதுர கவி பாஸ்கரதாஸ். மதுர கவி பாஸ்கரதாஸ். ஓய்வும் பயனும் எழுதியவர் யார்? ஓய்வும் பயனும் என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். சரியான பதில் பெருஞ்சித்திரனார். ஓய்வும் பயனும் என்ற நூலை எழுதியவர். சரியான பதில் பெருஞ்சித்திரனார். எதிர்காலம் யாருக்கு என்ற நூலை எழுதியவர் யார்? எதிர்காலம் யாருக்கு என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் மீரா. சரியான பதில் மீரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணி ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிறுவனம் சாம்பியன்ஸ் இலவச பயிற்சி நிறுவனம். இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி டுவெல்ஸ் கோச்சிங் சென்டர். இதுக்கு முன்னாடி உள்ள வினா வங்கி, வினா தொகுப்பு, அதற்குடைய விடைகள், ஆன்லைன் வகுப்புகள், தினசரி இலவச தீர்வுகள் எல்லாத்துடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரி, நீங்கள் போய் படிங்க. எதை வேணாலும் படிங்க, எப்படி வேணாலும் படிங்க, நல்லா படிங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு வேணும்னா நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமியில் தினசரி வர அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.